காலை பணித்துளி என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 126 வசனங்கள் 5-6 வரை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். Those who sow in tears will reap with songs of joy. He who goes out weeping, carrying seeds to sow, will return with shouts of joy, carrying sheaves with him. என்ற இந்த வேத பகுதி. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா return of the Jewish exiles பத்தியது. அதாவது யூதர்கள் பல சமயங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வர்றாங்க இல்லையா. அப்படி திரும்பி வரும்பொழுது ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் ஜூயிஷ் எக்ஸைல்ஸ் அது வரும்பொழுது அவங்க பாடின பாடலாக இது கருதப்படுகிறது. அந்த டைம் ஃப்ரேம்ல பாடின பாடலாக கருதப்படுகிறது. இது ஒரு டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாபிலோனியர்கள் யூதர்களை இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேலர்களை சிறைப்பிடித்து அடிமைகளாக கொண்டு போறாங்க. அங்க வந்து ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல 70 வருஷம் 70 இயர்ஸ் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரிலீஸ் ஆயிட்டு அவங்க இங்க வரும்பொழுது அந்த டைம்ல அவங்களோட சென்டிமெண்ட்டை பிரதிபலிக்க கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். நெவர்தலஸ் எந்த டைம் பீரியடா இருந்தாலும் சிறை பிடிக்கப்பட்டு திரும்பி ரிலீஸ் பண்ற யூதர்களுடைய மென்டாலிட்டி சென்டிமெண்ட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை கேப்சர் பண்ற சாமா தான் இந்த சாம்ஸ் பாக்குறோம். இந்த சாம் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட் சாம். இதுல வந்து ஒரு 6 வசனங்கள் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வெவ்வேறு டைப் ஆஃப் இமோஷன்ஸை பிரதிபலிப்பதாக இந்த சாம் இருக்குது. முதல் 2 வசனங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாய், அதாவது ஜூபிலியேஷன், அதாவது அவங்க வந்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று திரும்பி வரும்பொழுது அவங்களுடைய மைண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பிரதிபலிப்பதாக உள்ளது. அப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த முதல் வேர்ஸ் வாசிக்கிறேன். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதாவது அவர்களுக்கு அது கனவு காண்பது போல இருந்துச்சாம். 70 வருஷம் அவங்க சொந்த தேசத்துல இருந்து பிரிந்திருந்து அவங்க அந்நிய தேசத்துல அடிமைகளா இருந்து அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, ஒரு கனவு காண்பதை போல இருந்துதான். அதே சென்டிமெண்ட் தான் அந்த 2வது வேர்ஸ் வந்து பிரதிபலிக்குது. அப்பொழுது அவருடைய வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அதாவது சங்கீதக்காரன் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா அவங்கள பார்த்த மத்த நேஷன்ஸ்ல இருக்கிறவங்கள புறஜாதியாளர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்த்தர் இவர்களுக்கு பெரிய மிகப்பெரிய காரியத்தை அதிசயத்தை செய்கிறார் அப்படின்னு வியந்து ஆச்சரியப்பட்டு போனார்களாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்சஸ்ல இஸ்ரவேலருடைய அந்த ஜூபிலியேஷன், அந்த கொண்டாட்டம், அந்த களி கூறுதல், அப்படியே அவங்க அப்படி இருக்கிறது, அது சிறையிருப்புல இருந்து மீண்டு வந்து விட்டோம் என்ற அந்த ஜாயில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே தான் அந்த 3வது வசனத்துல சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த முதல் 3 வசனங்கள் பாத்தீங்க அப்படின்னா சிறையிருப்பிலிருந்து விடுபட்ட ஒரு மனநிலை. அப்ப அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு ஜாய்ஃபுல்லா ஜூபிலியேஷனா அப்படி கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார், நம்ம மட்டும் இதை பார்க்கல, சுற்றிலும் உள்ள நேஷன்ஸும் இதை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த சந்தோஷத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ்க்கு போகுது. ஆனா நெக்ஸ்ட் ஃபியூ வேர்சஸ் பாத்தீங்கன்னா 4th வேர்ஸ்ல இருந்து இப்ப அவங்க வந்து அவங்க சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. 70 வருஷம் பிரிந்திருந்து அவங்க திருப்பி ஒரு தேசத்துக்கு வராங்கன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு பேரன் லேண்டா இருக்கலாம், அவங்க வீடுங்க எங்க இருக்குமோ தெரியாது, அங்க வந்து எதுவுமே இருக்காத ஒரு தன்மை இருக்கும், ஏன்னா அபேண்டன்ட் லேண்ட் மாதிரி தானே இருந்திருக்கிறோம். அதனால அது ஒரு வறட்சியான ஒரு தேசத்தை கூட அது குறிக்கலாம் இல்லையா. சோ அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா கர்த்தர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன். நாட் ஒன்லி தேட், இப்ப அவங்க வந்து அவங்க சொந்த தேசத்துக்கு வந்துடுறாங்க. சோ இப்ப அந்நிய நேஷன்ஸ் வந்து அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஏன்னா திருப்பியும் அவங்க வந்து சிறைப்பிடிக்கப்பட கூடாது. சோ கர்த்தரையே நோக்கி பாக்குற ஒரு மனநிலை, ஒரு தன்மை அங்கே காணப்படுகிறது. சோ அவங்க கர்த்தர்கிட்ட இருந்து ஒண்ணு வந்து அவங்க தேசத்துல தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க கூடிய அந்த கிருபையை கேட்கிறாங்க, ப்ராஸ்பெரிட்டியை கேட்கிறாங்க.
ரெண்டாவது வந்து எனிமீஸ் கிட்டேந்து சுற்றிலும் உள்ள நேஷன்ஸ் கிட்டேந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கிட்டேந்து கேக்குறாங்க. சோ நான்காவது வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜபமாக அவர்கள் சொல்வதுதான் அங்க வந்து நம்ம பார்க்கிறோம். நான்காவது வசனம் அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைய தியான பகுதியான 5-6 வசனத்தை சொல்றாங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். 6 வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். அதாவது அவங்க ஹோம்லேண்டுக்கு திரும்பின பிறகு அவங்க தேசத்துல தங்களை எஸ்டாப்லிஷ் பண்ணிக்க செட்டில் ஆக, அப்புறம் ஒரு புது தொழிலை தொடங்கவோ இல்ல புது வியாபார முயற்சிகளை தொடங்கவோ, அது ஒரு அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அதனால அவங்களேதான் அந்த கிராப்ஸை க்ரோ பண்ணி கல்டிவேட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து அவங்களேதான் உண்டாக்கிக்கணும். சோ தங்களை எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கவும், அப்புறம் எனிமீஸ் கிட்டே இருந்து பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் பெறவும் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதுல மிக முக்கியமாக நீங்க 6 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அதாவது those who sow in tears will reap in joy. அது மட்டும் இல்ல, அவங்க அள்ளி தூவும் விதைகளை சுமக்கும் அது அதை வந்து விதையை விதைக்கும் பொழுது அந்த டிபிக்கல் சினாரியோ பாருங்க, ஒரு ஃபார்மரு அங்க வந்து அவங்க திருப்பி அந்த லேண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிராப்ஸ் அவங்களே கல்டிவேட் பண்ணணும். அப்போ வந்து இட்ஸ் அ பீரியட் ஆஃப் அன்சர்டன்டி நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒருவருக்கும் ஒரு ரேஷனிங் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு விதைகளை கொடுத்துருப்பாங்க, அதை அவங்க சோ பண்ணணும். அதை சோ பண்றது மட்டும் இல்ல, அதை பராமரித்து ஒரு ஹார்வெஸ்ட் சீசனுக்கு அவங்க வெயிட் பண்ணணும் இல்லையா. சோ நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல தான் அவங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். சோ அந்த சினாரியோவை நீங்க நினைச்சு பாருங்களேன், அப்போ ஒரு ஹோல்சமா அவங்களுக்கு இருக்காது. அவங்க குடும்பத்துல அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, பசியோட இருப்பாங்க, ரேஷனிங் இருக்கும் இல்லையா. இப்ப வார் டைம்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே அளந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல, அந்த மாதிரி ஒரு ரேஷனிங் இருக்கலாம். சோ அவங்க வந்து அந்த சோ பண்ணும் போது, அந்த சீட்ஸ் சோ பண்ணும் பொழுது, ஆர் விதைகளை விதைக்கும் பொழுது கண்ணீரோட விதைக்கிறாங்களாம். ஆனா அவங்க எதற்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அறுவடை வரும், அது வரும் பொழுது நம் கம்பீரத்தோட களி கூறுவோம் சொல்லிட்டு ஒரு ஹோப்போட அவங்க வந்து அதை விதைக்கிறாங்களாம். சோ நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த சோயிங் த சீட்ஸோட காலகட்டங்கள் ஒரு மிகுந்த அன்சர்டன்டி, அதாவது ஒரு நிச்சயமில்லாத தன்மைக்குரிய காலகட்டமாகவும், ஒரு லீன் பீரியடாகவும், ட்ரை பீரியடாகவும் நம்ம பாக்குறோம். சோ அவங்களுக்கு இருக்கிற ஒன்லி ஹோப் என்ன அப்படின்னா, அவங்க கண்ணீரோட விதைத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. அதாவது இந்த சீசன், இந்த பீரியட், இந்த லீன் பீரியட் சீக்கிரமே முடிஞ்சு போயிடும், அட் த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் நம்ம கம்பீரத்தோட அறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விசுவாசத்துல, அந்த ஹோப்ல வந்து விதைக்கிறாங்களாம். சோ அவங்க எஃபர்ட்ஸ் என்ன கஷ்டமான கண்ணீரின் எஃபர்ட்ஸா இருந்தாலும், அந்த எஃபர்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில், அந்த லீன் பீரியட் முடிவில் அது ஒரு மகிழ்ச்சியின் காலமாக, ஒரு சிரிப்பின் காலமாக, பீரியட் ஆஃப் லாஃப்டர், பீரியட் ஆஃப் ஜாயா மாறும் சொல்லி ஒரு ஹோப்போட அவங்க அங்க விதைக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 6 வசனம் சொல்றது, அவங்க வந்து கண்ணீரோடு அள்ளி தூவும் விதைகளை அழுது கொண்டே விதைத்தாலும் அவங்க வந்து அரிக்கட்டுகளை சுமந்து வரும் பொழுது அந்த ஹார்வெஸ்ட் சீசன்ல மிகுந்த சந்தோஷத்தோட அரிகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல், அதாவது sowing in tears and reaping in joy, அதாவது கண்ணீரோடு விதைப்பது கம்பீரத்தோட அறுவடை செய்யறதுன்ற ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபலை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதையே வந்து பவுல் அவர்கள் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பர்த் பெயின்ஸ்க்கு தக்க ஒரு வலியோட நான் வந்து we are groaning with as if we are suffering from birth pains அப்படினு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதாவது இந்த வாழ்க்கையில நம்ம லிவிங் அவர் லைஃப்ஸ் வந்து நம்மளுக்கு பர்த் பெயின் வர அளவுக்கு நம்ம பாடுகள் அனுபவித்தாலும், அப்படி ஒரு groaningல நம்ம இருந்தாலும், நம்மளுக்கு வந்து முடிவில் நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு, அந்த harvest season is soon coming, இது நிலைக்காது, இந்த lean period சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம கம்பீரத்தோட அறுவடை செய்வோம், இந்த ரிசல்ட்ஸை நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு மிஷினரிமாரோட லைஃப் நம்ம எடுத்துக்கலாம். சோ நிறைய மிஷினரி இப்ப நம்ம காலகட்டத்திலயும் இருக்கிறாங்க இல்லையா. சோ மிஷினரிமார்கள் வந்து ஒரு நம்ம கண்ட்ரிலேயே கூட ஒரு கர்த்தரே அறியாத ஒரு டார்க் பிளேசஸ்க்கு போறாங்க. நார்த் இந்தியால எல்லாம் ஒரு பெரிய ரிலிஜியஸ் என்ன சொல்றது ஃபானட்டிஸ் இருக்கிற ஒரு ஊர்ல எல்லாம் போறாங்க. கர்த்தரையோ சுவிசேஷத்தையோ கேள்விப்படாம அறியாத மக்கள் போறாங்க. அவங்க உயிருக்கும் கூட உத்தரவாதம் இல்ல. அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மிகவும் டெரிபிளான கண்டிஷன்ஸ். நம்மளால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ட்ரபிள்டு கண்டிஷன்ஸ், ட்ரபிள்டு என்விரான்மெண்ட்ல இருக்கிறாங்க. உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, கண்ணீரோட தான் அந்த சுவிசேஷ விதைகளை தூவுகிறார்கள். அதை வந்து பொறுமையோட அவங்க சகிக்கிறாங்க. சோ தே லீட் அ வெரி சாக்ரிஃபிஷியல் லிவிங், ஒரு தியாக வாழ்வு, life of sacrifice. ஆனா அவங்க என்ன ஒரு ஹோப்ல இருக்காங்க அப்படினா, அந்த லீன் பீரியடின் முடிவில் அவங்களுடைய விதைத்த அந்த சுவிசேஷ சீட்ஸ் வந்து ஒரு தக்க பலனை கொடுத்து ஒரு ஹார்வெஸ்ட் சீசன் கமிங். சோ அந்த ஹார்வெஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆத்ம அறுவடை அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தரையே நம்பி கண்ணீரோட விதைக்கிறாங்க. முடிவில் வந்து கம்பீரத்தோட நம்மளுடைய என்ன சொல்றது, நம்முடைய சுவிசேஷம் வந்து பரவுகிறது, ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் கிடைக்கிறது அப்படின்ற அந்த சக்சஸ் அவங்களுக்கு கிடைக்குது. சோ இது ஒரு டிபிக்கல் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளே பாக்குறோம். நம்ம கிட்ட இருக்கிற மக்களை பாக்குறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் இருக்கும் பொழுது அப்போ இரவும் பகலும் கண்ணீரோட அவங்க ஜபத்தை விதைக்கிறாங்க இல்லையா. அந்த பெயின் அவங்க வந்து என்டியூர் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஹோப் அவங்களுக்கு, முடிவில் நம்ம கணவர் வந்து ரட்சிக்கப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேர் ஆடிங் அ சோல், பிரிங்கிங் ஒன் சோல் டு காட்ஸ் கிங்டம். சிமிலர்லி பிள்ளைங்க முரட்டாட்டத்துல இருப்பாங்க, அப்ப வந்து பெற்றோர்கள் வந்து கண்ணீரோட ஜபத்துல சீட்ஸ சோ பண்றாங்க. ஏன்னா முடிவுல ஒரு காலம் வரும், அந்த லீன் பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு ஹார்வெஸ்ட் சீசன் வருது. அதுல வந்து பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேத்துல கண்ணீரோட விதைத்து கம்பீரத்தோட அறுக்கிறார்கள். சோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபலா தான் நம்ம லைஃப்ல எல்லா டைம் தருணங்களிலும் வென் வி ஆர் கோயிங் த்ரூ ஹார்ட் டைம்ஸ் நம்ம நினைக்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த டைம்ல நம்ம வந்து we should sow our seeds of faith, we should sow our seeds of prayer and முடிவில் இந்த பீரியட் நிலைக்காது. இது ஒரு வெரிய வெறும் ரொம்ப குறுகிய பீரியட், லீன் பீரியட். இந்த பீரியட் ரொம்ப வருத்தம் மிக்கதாக ட்ரையாக இருந்தாலும் முடிவில் ஹார்வெஸ்ட் வருது. ஸோ நம்ம வந்து கண்ணீரோட விதைத்தாலும் நம்ம அரிக்கட்டுகளை சுமந்து வரும் பொழுது கம்பீரத்தோட, அதாவது ஷவுட்ஸ் ஆஃப் ஜாயோட அந்த இஸ்ரவேலர்கள் அந்த அரிக்கட்டுகளை சுமந்து வருவார்களாம். இட்ஸ் அ ஜூபிலேஷன் பீரியட். அந்த ஹார்வெஸ்ட் சமயங்கள்லாம் நீங்க பார்த்தி அறுவடை காலங்கள்ல நம்ம இந்திய கிராமங்கள்ல கூட நம்ம பார்த்தோம்னா அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் டைமா தான் இருக்கும், ஒரு கொண்டாட்டத்தின் காலமாக இருக்கும். ஃபேமிலிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் கூடி ஒரே இடத்துல சமைச்சு சாப்பிட்டு அவங்க ரிஜாய்ஸ் பண்ணக்கூடிய காலமாக, அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் ஏற்ற அந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக, மிகுந்த சந்தோஷத்தின் காலமாக அவங்க அதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம கஷ்ட பாதைகளின் நடுவிலே சென்றாலும் அது அந்த மாதிரி சமயத்துல நம்ம செல்லும் பொழுது கண்ணீரோட நம்ம விதைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்று நிச்சயம், நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தா இந்த லீன் பீரியட் சீக்கிரமே கடந்து போய் நம்மளுடைய ஜபத்திற்கு, கண்ணீரோட நம்ம சோ பண்ண சீட்ஸ் ஆஃப் ஃபேத்துக்கு, நம்ம ஜபத்துக்கு, நம்மளுடைய கண்ணீருக்கு, நம்மளுடைய கண்ணீரின் விதைத்த முயற்சிகளுக்கு கூடிய சீக்கிரமே கர்த்தர் தக்க பலனை கொடுப்பார். அவர் தான் நம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் தான் நம்முடைய அரணு கோட்டியமா இருந்து நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டப்பாதையினூட நம்மளோட இருந்து நம்முடைய ஹார்வெஸ்ட் மிக விரைவில் ஏற்ற தருணத்தில் நம்மளுக்கு வந்து டூ ஃபோல்டா நம்மளுக்கு அறுவடையை தருவார் என்ற ஒரு நிச்சயம் நம்மளுக்கு உண்டு. சோ நம்ம வந்து we are sowing seeds of seeds with the tears, ana we are reaping in joy under the spiritual principle inge paakrom. So nama kanneeroda vidaitalum ondru arindirikkrom, oru naal varum appozhudhu nam anaivarum gembirathode arupom endrum, nam jabangalukku badhil alikkapadum endrum andha nichayathinode nam we let us sow seeds in tears, but one thing is certain, we will do the harvest, will reap in joy அப்படின்றது நம்மளுக்கு சர்வ நிச்சயமாக தெரிகிறது. இந்த நாளிலும் இந்த வசனங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். எந்த ஒரு கஷ்டப்பாடின் காலங்களில் நாம் சென்று கடந்து கொண்டிருந்தாலும் அந்த பார்க்கறவங்க
நம்ம கண்ணீரோட லெட் அஸ் சோ அவர் சீன்ஸ் இன் பிரேயர் அண்ட் இந்த லீன் பீரியட் சீக்கிரமே கடந்து போய் ஒரு காலம் வருது. யுவர் ஹார் ஹார்வெஸ்ட் டைம் இஸ் கமிங். நம்முடைய அறுவடையின் காலம் மிக விரைவில் வருகிறது. அப்ப நம்ம கம்பீரத்தோட அறுப்போம். அரிக்கட்டுகளை சுமந்து வரும் பொழுது நம் கம்பீரத்தோட ஷவுட்ஸ் ஆஃப் ஜாயோட ஜூபிலியண்டா கொண்டாட்டத்தோட கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லக்கூடிய சாட்சிகளாக சந்தோஷத்தோட சுமந்து வருவோம் என்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சுவாமி. மக்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனங்களுக்காக நன்றி தகப்பனே. இஸ்ரவேலர்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு நீங்க எடுத்த பொழுது அவங்களுக்கு இருந்த மனநிலை நாங்கள் அறிவோம் சுவாமி. நானும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் அப்பா எவ்வளவோ தருணங்களில் அப்பா கண்ணீரோடு விதைக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆனால் எங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று தகப்பனே அப்பா எங்க ஜபத்துக்கு பலன் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. தோஸ் ஹூ சோ இன் டியர்ஸ் வில் ரீப் இன் ஜாய் என்று நீங்க சொல்லியிருக்கிறது போ தகப்பனே. கண்ணீரோடு நாங்க விதைத்தாலும் ஒரு காலம் வருகிறது ஆண்டவரே. அப்ப அந்த காலகட்டத்தில் அப்ப நம்ம கம்பீரத்தோடு நாங்கள் அரிக்கட்டுகளை சுமந்து வருவோம் என்று அப்பா கர்த்தர் உங்க கிருபை கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று தகப்பனே ஏசப்பா அப்பா உங்க சாட்சியாக எழுப்பி பிரகாசிப்போம் என்ற சர்வ நிச்சயத்தினுடைய இந்த ஒரு கஷ்டப்பாடின் காலகட்டங்களுக்குள்ள கடந்து செல்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஏசப்பா இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் தேவையை அப்பா தகப்பனே அப்பா அப்பா செவி சாய்த்து வெற்றி என்ன ஜெயமென நடத்துங்க கர்த்தாவே. அவங்களுடைய சீட்ஸ் ஆஃப் பிரேயர் Lord, Appa, Thagappane, avangalukku enna prayer irukumo Swami, Appa, let them sow the seeds of prayer, oh Lord, unto your holy presence, oh Jesus, Lord. கூடிய விரைவில் அவங்க ஹார்வெஸ்ட் டைம் அவங்களுக்கு வர பண்ணி தகப்பனே அவங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணும்படியாக தகப்பனே மே மன்றாடுகிறோம் சுவாமி. அப்படியே நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் தந்தைகளை வழி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலோ கண்ணீரோடே விதைத்தாலும் நாம் சர்வ நிச்சயமாக கம்பீரத்தோடே அறுப்போம் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹாவ் எ நைஸ் டே.